கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள என்எல்சி நிறுவனம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள வளையமாதேவி கிராமத்தில் தனது இரண்டாவது சுரங்க விரிவாக்க பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளது. அந்த வகையில் என்எல்சி அதிகாரிகள் பொக்லன் இயந்திரம் மூலம் நில சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். காவல்துறையினரின் பாதுகாப்புடன் மக்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி கனரக வாகனங்களை இறக்கி குழி தோண்டும் பணியில் ஈடுபட்டனர். இத்தகவல் அறிந்த கிராம மக்கள் சம்பவ இடத்திற்கு சென்று கனரக வாகனங்களை முற்றுகையிட்டதுடன் என்எல்சி நிறுவன அதிகாரிகளுடனும் காவல்துறையினரிடமும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பான சூழல் நிலவியது. காவல்துறையினர் மற்றும் என்எல்சி நிறுவன அதிகாரிகள் வேறு வழியின்றி விரிவாக்க பணியை நிறுத்திவிட்டு கனரக வாகனங்களை விவசாய நிலங்களிலிருந்து வெளியேற்றியதுடன் அதிகாரிகள் அவசரமாக வாகனங்களில் ஏறி சென்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் மக்களிடம் விஷத்தை கேட்டுக் கொண்டிருந்த போதே என்எல்சி நிறுவன அதிகாரிகள் மீண்டும் வளையமாதேவி கிராமத்திற்கு காரில் வந்ததை கிராம மக்கள் கண்டனர். இதனால் ஆத்திரமடைந்து அவர்களை விரட்டியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாமல் யாரிடம் சொல்லாமல் திடீரென ராட்சச இயந்திரங்களை கொண்டு வந்து வாய்க்கால் வெட்டுகின்ற பணியை இந்த குடியிருப்பு பகுதிகளை சேதப்படுத்துகின்ற நோக்கத்தோடு வந்தவர்களை மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அவர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். 2000 முதல் 2022 வரை கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு மற்றும் வீட்டில் ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அது நிறைவேறினால் மட்டுமே பணி செய்ய அனுமதிப்போம் என்றனர். பார்த்தா அதுக்கு வாய்க்கால் வெட்டுறதுக்கு 4 மிஷினை இறக்கி விட்றாங்க. அது வெட்ட முறை நாங்கள் தடுத்து அனுப்பி விட்ருக்கோம். எங்களுக்கு உள்ளதே வாழை தரப்போனோம். எங்களுக்கு எழுப்படி எல்லாம் தரணும். வேலை வாய்ப்பு மோகனுக்கு தரணுமா, உள்ள உங்கள் வீட்டுக்காரர் தரணுமான இந்த 11 வருஷத்துக்கு முடிய கேட்டாங்க. என் வீட்டு பிள்ளை இன்றைக்கி போய் கொத்து கொத்துது மாமட்டி எடுத்து போய் எங்களுக்கு என்ன, நாங்கள் எங்கே போய் பிடிக்கிறது, என்ன செய்யறது?